சுவிட்சர்லாந்திலிருந்து கோடை விடுமுறைக்காக சென்ற பெண்ணொருவர் அவசரமாக நாடு திரும்புவதற்காக 10,000 சுவிஸ் பிராங்குகளை செலவிட்டுள்ளார். சுவிஸில் தனது வேலையினை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் பெருந்தொகை பணத்தை செலவு செய்து நாடு திரும்பியுள்ளார். ஜப்பானின் டோக்கியோவிலிருந்து சுவிட்சர்லாந்தின் சூரிச் நோக்கி பயணம் செய்த விமானம் ஒன்று பயணி ஒருவரின் மருத்துவ அவசர நிலைமையினால் கஜகஸ்தானில் தரையிறக்கப்பட்டது. கஜகஸ்தானின் அஸ்தானா விமான நிலையத்தில் இந்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் பயணம் செய்த பயணி ஒருவருக்கு ஏற்பட்ட மருத்துவ அவசர நிலைமையினால் இவ்வாறு விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. சுவிஸ் விமான சேவை நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த விமானம் தரையிறக்கப்பட்ட போது ஓடு பாதையிலிருந்து விலக்கி புத்தரையில் விமானத்தின் செல்லு சிக்கியிருந்தது. இவ்வாறான ஒரு பின்னணியில் அவசரமாக நாடு திரும்ப வேண்டிய பெண்ணொருவர் 10,000 சுவிஸ் பிராங்குகளை செலுத்தி நாடு திரும்பியுள்ளார். உரிய நேரத்தில் பணிக்கு திரும்புவதற்காக பெண் இவ்வாறு பாரிய அளவில் செலவிட்டு நாடு திரும்பியுள்ளார். சில பயணிகள் வியன்னா நோக்கி பயணித்து பின்னர் அங்கிருந்து சூரிச் நோக்கி பயணித்தார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது.